இதை கேளுங்க, இதைத்தான் நான் கீழே இருந்து எடுத்து வந்தேன். நான் இங்கு நீண்ட காலமாக பேய்களை பற்றியும் ஆவிகளை பற்றியும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன். நானும் எனது மனைவியும் இந்த அடர்ந்த காட்டுக்குள் மிகச்சிறிய காட்டேஜ் ஒன்றில் தங்கியிருக்கிறோம். நான் இந்த ஆராய்ச்சியை தொடங்கிய காலத்திலிருந்தே இங்கிருக்கும் ஆவிகள் என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றன. இப்படிப்பட்ட தொல்லைகளிலிருந்து எப்படி விடுபடுவது என்று நான் தொடர்ந்து சிந்தித்த போது கிடைத்ததுதான் ஒரு அபூர்வ சக்தி வாய்ந்த புத்தகம். அந்த புத்தகம் படிப்பதற்கு மிகவும் கடினமானது. அந்த புத்தகத்தை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அது பேய்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. மனிதரின் தசையில் இரத்தத்தால் எழுதப்பட்ட புத்தகம் அது. அந்த புத்தகம் சொல்வது என்னவென்றால், எந்த ஒரு மனிதன் ஆசை நிறைவேறாமல் இறக்கின்றானோ அவனது ஆத்மா ஆவியாக மாறி அலையும். இம்மாதிரியான ஆவிகளை இந்த புத்தகத்தில் உள்ள மந்திரத்தால் எழுப்ப முடியும். ஏனென்றால் அந்த ஆத்மாக்களுக்கு அழிவில்லை. இந்த புத்தகத்தில் உள்ள மந்திரத்தை உண்மை என்று நம்பி யார் வாசிக்கிறார்களோ அந்த குரலை கேட்டு இறந்து போன ஆத்மாக்கள் உயிர் பெறுகிறது. ஏய், எனக்கு அது ஃபுல்லா கேட்கலனா தூக்கம் வராது. கேட்டு பாப்போம். இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரித்தால் கண்டிப்பாக ஆவிகள் உயிர் பெறலாம். அதை உடனே ஆஃப் பண்ண. அதை உடனே ஆஃப் பண்ண. காத்ரின், என்ன ஆச்சு உனக்கு? அவன் மேல தப்பு இல்ல. நீ அவளை தேவையில்லாம பயமுறுத்துற. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீ தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை, அறிவு கட்டத்தனை பண்ணாத. ஏய், என்ன எதுக்கு திட்டுற? நீ தானே விளையாடுன, நீ ஆஃப் பண்ணிருக்கலாம்ல. இது போய் பெருசாக்குற. என்ன அவ? சரி போ, சும்மா ஒரு ஜோக் பண்ண அதுக்கே சீரியஸ் ஆகுறா. அவன் மனசுல என்னவோ மூணு வயசு குழந்தை நினைப்பு போல இருக்கு.